குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே. சாமி, ஆதிசேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லப்போகிறேன் என்று ஆரம்பித்தாள் அந்த பெண் ராமானுஜரிடம். பெண்ணே, ஆதிசேஷன் என்று சொல்கிறாய், அனந்தாழ்வான் என்றும் சொல்கிறாய், இரண்டும் ஒன்றா? ஆம் சாமி, வடமொழியில் ஆதிசேஷன். சேஷன் என்றால் தொண்டன் என்று பொருள். எல்லா காலங்களிலும் எல்லா தொண்டுகளையும் ஆதியிலிருந்து செய்வதால் ஆதிசேஷன் என்று பெயர். தமிழில் அனந்தன் என்றால் எல்லையற்ற மகிமையை உடையவர் என்று பொருள். இவருடைய நல்ல குணங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை. பிள்ளாய், அருமையாக கூறினாய். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆதிசேஷன் எல்லா நிலைகளிலும் தொண்டு செய்கிறார். சாமி, எல்லா நிலைகளிலும் என்றால் என்ன? பிள்ளாய், திருமால் ஐந்து நிலைகளில் இருக்கிறார் என்று தன் சிஷ்யனை பார்த்தார் ராமானுஜர். அந்த சிஷ்யன் குறிப்பறிந்து, ஐந்து நிலைகள் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, பிறகு அர்ச்சை என்றார். புரிந்துவிட்டது சாமி. பரத்துவம் என்றால் வைகுண்டத்தில் பரமபதநாதனாக அமர்ந்திருக்கிறான். அங்கே சிம்மாசனத்தின் மீது குடையாக ஆதிசேஷன். ராமானுஜர் புன்னகிக்க அந்த பெண் தொடர்ந்தாள். வியூகம் என்பது பார்க்கடலில் பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ளான். அருமை. விபவத்தில் என்று ராமானுஜர் கேட்க, அதற்கு அந்த பெண், திருமால் அவதாரம் விபவம். ராமாவதாரத்தில் ராமருக்கு எல்லா தொண்டும் செய்த லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரம் என்றாள். மிகச்சரி, அந்தர்யாமியில் என்று ராமானுஜர் கேட்க, அந்த பெண், சாமி, நம் மனத்துள் இருக்கிறான் பெருமாள், ஆனால் ஆதிசேஷன்? தெரியாமல் விழித்தாள் அந்த பெண்குட்டி. ராமானுஜர், யோகிகளும் ஆழ்வார்களும் தன் இதயத்துள்ளே பெருமாளை பார்த்தார்கள். நம்மாழ்வார் எந்த திவ்ய தேசத்திற்கும் செல்லவில்லை. எல்லா பெருமாள்களும் ஆழ்வாரை தேடிக்கொண்டு அவர் இதயத்துள்ளே புகுந்தார்கள். சரிதானே பெண்ணே என்றார். ஆமாம் சாமி என்றாள் அந்த பெண். ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் புளிய மரத்திற்கு அடியில் உட்கார்ந்திருந்தார். அவர் மனதில் எல்லா எம்பெருமானும் வீற்றிருக்க அந்த புளிய மரமே ஆதிசேஷன் என்றார் ராமானுஜர். அந்த பெண் கலங்கினாள். ராமானுஜரை பார்த்து கைகூப்பினாள். ராமானுஜர் தொடர்ந்தார், பெண்ணே, பெரியாழ்வார் தன் மனத்தில் ஆதிசேஷனாகிற படிக்கையில் பார்க்கடலோடும் மகாலட்சுமியோடும் திருமால் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆழ்வார் மனதிலும் ஆதிசேஷன் இருக்கிறார். அருமை சாமி, கோவில்களிலும் பெருமாள் அர்ச்சாவதாரமாக எந்த கோலத்தில் இருந்தாலும் அங்கே ஆதிசேஷனுடன் காட்சி தருகிறார் என்றாள் அந்த பெண். உடையவர், மிக அருமையாக சொன்னாய் பிள்ளாய். எல்லா நிலைகள் மட்டுமல்லாமல் எல்லா யுகத்திலும் ஆதிசேஷன் இருக்கிறார் என்றார். அதையும் நீங்கள் சொல்லுங்கள் சாமி என்றாள் அந்த பெண். ராமானுஜர் தொடர்ந்தார், முதல் யுகத்தில் அனந்தனாக, இரண்டாம் யுகத்தில் லக்ஷ்மணன், மூன்றாம் யுகத்தில் பலராமன், நான்காம் யுகத்தில் என்று சொல்லி நிறுத்தினார். அந்த குட்டி பெண், கலியுகத்தில் யார் சாமி என்றாள். ராமானுஜர் என்ன சொல்வது என்று தெரியாமல், பெண்ணே, குடை முதலானது என்று நீ சொன்னது பொய்கை ஆழ்வார் பாசுரம்தானே என்று பேச்சை மாற்றினார். ஆம் சாமி, பொய்கை ஆழ்வார் பாசுரம்தான். சென்றால் குடையாம், இருந்தால் சிம்ஹாசனமாம், நின்றால் மரவடியாம், நீலிக்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவு. இது பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி பாசுரம். திருவனந்தாழ்வானாகிய ஆதிசேஷன் பெருமாள் வெளியில் உலாவரும் பொழுது மழை வெயில் படாதவாறு குடையாகவும், அமரும் பொழுது அவருக்கு சிம்ஹாசனமாகவும், நின்று சேவை சாதிக்கும் பொழுது மரவடியான பாதுகையாகவும், சயனிக்கும் பொழுது திருப்பள்ளியான மெத்தையாகவும், திருப்பார்க்கடலில் அழுந்தாதபடி தெப்பமாகவும், அருகில் எப்பொழுதும் திருவிளக்காகவும், அழகிய வஸ்திரமாகவும், தழுவிக்கொள்வதற்கு உரிய அணையுமாக இருந்து கைங்கரியம் செய்கிறார். என்னால் அது மாதிரி பெருமாளுக்கு தொண்டு செய்ய முடியவில்லையே சாமி, அதனால்தான் இந்த ஊரை விட்டு கிளம்புகிறேன் என்றாள் அந்த பெண். அப்பொழுது ஒரு சிஷ்யர், பிள்ளாய், இந்த யுகத்தில் ஆதிசேஷன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாங்களும் ஒரு கதை சொல்கிறோம் என்று ஒரு சிஷ்யன் ஆரம்பித்தார். அந்த பெண் ஆர்வமாக கேட்கத் தொடங்கினாள். பெண்ணே, இதோ இருக்கிறாரே உடையவர், இவர் முன்பு மேலை நாட்டிற்கு சென்றார் என்று கூறினேன் அல்லவா? அப்பொழுது அங்கே தொண்டனூர் என்ற ஒரு இடத்தில் மன்னனின் மகள் மனநிலை சரியில்லாமல் பித்து பிடித்து அலைந்தாள். அவளை உடையவர் குணப்படுத்தினார்.
அரசனுக்கு உடையவர் மீதும் அவர் சிஷ்யர்கள் மீதும் ஒரு பரிவு ஏற்பட்டது. எங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்தான். சமண மதத்தை பின்பற்றிய மன்னன் வைணவத்திற்கு மாறினான். இது சமண துறவிகளுக்கு பிடிக்கவில்லை. உடையவரை வென்று அடிமை கொள்வோம் என்று சபதம் போட்டார்கள். 12,000 சமண குருக்களின் தலைவன் உடையவரை சந்தித்து, எங்கள் ஒவ்வொருவருடன் நீங்கள் தனித்து வாதம் செய்ய வேண்டும் என்றான். அதற்கு ராமானுஜர், எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து வாதத்திற்கு வாருங்கள் என்றார். போட்டி ஆரம்பமாகியது. ஒரு பெரிய மண்டபத்தின் ஒரு புறம் யாரும் காணாதபடி திரையிட்டு ராமானுஜர் அமர்ந்து கொண்டார். திரைக்கு மறுபுறம் 12,000 சமண துறவிகள் அமர்ந்து கேள்விகளை தொடுக்க ராமானுஜர் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு சமண துறவி திரையை விளக்கி, உடையவர் எப்படி ஒரே சமயத்தில் 1,000 பேருடன் வாதம் செய்ய முடிகிறது என்று எட்டி பார்த்தார். அப்பொழுது அவர் கண்ட காட்சி என்று அந்த சிஷ்யர் நிறுத்த, அந்த பெண் ஆர்வம் தாங்காமல், என்ன காட்சி சாமி, சொல்லுங்கள் என்றாள். அந்த சிஷ்யர் தொடர்ந்தார், இந்த யுகத்தில் அனந்தனின் அவதாரமான உடையவர் 1,000 நாக்கு படைத்த ஆதிசேஷனாக எல்லோருக்கும் பதில் கூறிக் கொண்டிருந்தார். சமணர்கள் உடனே உடையவரின் திருவடியை பற்றி வைணவத்தில் சேர்ந்தனர் என்று அந்த சிஷ்யர் சொல்லி முடிக்க, அந்த பெண், கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே என்றாள். கதையை தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் கேட்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.